எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஆளுமை மிக்க தலைவர் தத்தோ திரு ராதாரவி அவர்கள் தலைமையில நாங்கள் இந்த வாட்டி தேர்தல் நிற்கிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிடணும், இது வந்து எங்க டப்பிங் யூனியனுக்குள்ளே நடக்கிற தேர்தல். ஜென்ரலாக எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் சொல்லுவோம், எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெளியில் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு துரோகிகள் மாதிரி எதிரில் போய் நிற்கிறவங்க அவங்க முதல்ல வெளியில் தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களை உடச்சி விடணும். நாங்கள் விளக்கம் கொடுக்க வரல, பொய்களை உடச்சி விடணும். ஒன்று, ரெண்டு, இவருக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு ஆனால் இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே வந்து நாங்கள் அவர் தான் எங்களை நிற்க சொன்னார்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்குது. இதை உடச்சி விடுறதுக்கு தான் முதல்ல இருந்தது. அண்டு ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டால் அது தத்தோ ராதாரவி அண்ணன் மட்டும்தான், வேறு யாரெல்லாம் இங்கே ஆளுமை சொல்ல முடியாது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து துர்காக்கா வந்து வைஸ் பிரசிடென்ட். துர்காக்கா வந்து லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி இருந்தாங்க, இப்போ மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட். மோகன்குமார் வந்து தேவநாராயணன் சார். தேவநாராயணன் சார் வந்து லெஜெண்டரி டப்பிங் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய சன் அவர். அவர் முன்னாடியே இருந்திருக்காரு, இப்போ மறுபடியும் வர்றாரு. மாலா மாமி ஆரம்பத்துலேருந்து ரவி அண்ணன் கூடவே இருந்து, அதாவது 36 வருஷம் கூடவே இருந்தேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் 36 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தும் கூட இருக்காங்க. மற்றபடி எங்கள் பேனல் எம்மி மேடம் ஒன் ஆஃப் தி ஜாயின்ட் செக்ரட்டரி, ஷிபு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினவர் ஷிபு, பிரபாகர் அவர் கமிட்டி மெம்பர், அப்புறம் குமரேசன் எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி குமரேசன், யோகலக்ஷ்மி, ஷாஜிதா பல பேருடைய அவங்களுடைய பல பொறாமைகளுக்கு வந்து இலக்கணம் பண்ண ஷாஜிதா, பாரதி, எல்லாருமே இவங்க எல்லாம் எங்கள் பேனல். ஸோ இதெல்லாம் எங்கள் பேனல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். மாமி நீங்கள் என்ன சொல்லணுமோ பேசணும். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த டப்பிங் யூனியன் இந்த அளவுக்கு வந்து டப்பிங் மெம்பருக்கு இவ்வளவு ஒரு உரிமை கிடைச்சிருக்கு, சலுகை கிடைச்சிருக்கு, எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கும், நல்ல வசதியோட இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஆரம்ப காலத்துல நாங்க வந்தப்போ 5 ரூபா கன்வென்ஸ் தான் கொடுப்பாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படி உட்கார வைக்க கூடாது, 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னா நீங்க சம்பளம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டார். அதுக்கப்புறத்திலிருந்து எங்க சம்பளத்தை கொஞ்சமா ஏற்றி இன்னைக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் ஒரு பிட்ஸ் பேசுறவங்க கூட அவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்களுடைய தலைவர் தான். எதிரணி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஜெயிக்க போறது நாங்க தான், எங்களுடைய அணி மட்டும்தான். அதனால எங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது. அவங்களுக்கு தோத்துற போறோமோங்கிறத அவர் ஏற்றத்துல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசட்டும், எவ்வளவு வேணாலும் பேசட்டும், அவங்க பேச பேச எங்களுடைய புகழ் தான் ஏறிக்கிட்டே போகுது. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னைக்குமே ஜெயிக்க போறது எங்களுடைய தலைவரோட அணிதான் ஜெயிக்கும். வணக்கம். தேங்க்யூ துர்காக்கா. எல்லாருக்கும் வணக்கம். திரு தத்தோ ராதாரவி அவர்கள் இப்போ இல்லை, 40 வருஷமாவே எனக்கு நல்ல பழக்கம். என்னை இந்த யூனியன்ல சேர்த்தது அவர் தான், என் லைஃப் மெம்பர் ஆக்குனது அவர் தான், அதுக்கு அந்த பணத்தை கட்டினதும் கூட அவர் தான். அவர் இல்லைன்னா எங்க டப்பிங் யூனியனே கிடையாது. இது மட்டும் உண்மையான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டப்பிங் பேசும்போது எத்தனையோ படங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க, நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. இந்த டப்பிங் பேசும்போது ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர் தான், எங்கள் தலைவர் தான். இன்னொன்று வந்து இப்போ இந்த சங்க வழி சம்பளம்னு கொண்டு வந்தது அவர் தான். இதனால் என்னென்னா எல்லாருக்கும் சம்பளம் வந்து போய் சேருது, உண்மையாக போய் சேருது, யாரும் ஏமாற்றப்படலை. இன்னொன்று ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இத்தனை வருஷமாக அவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர். ஒரு குழந்தைய வந்து நம்ம மேலே தூக்கி போடுறோம்னா அது சிரிக்கும், ஏன்னா அவங்க அப்பா எப்படியும் பிடிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எங்கள் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி எத்தனையோ பண்ணியிருக்காருங்க, அவர் பண்ணதுக்கு வந்து கணக்கே சொல்ல முடியாது. இப்போ ஊக்கத்தொகையில் மாதம் 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு, அப்படின்னா மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறவங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ 75 வயசு தாண்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாமே என்ன பேரு, எப்படி
வருது. அவர் பண்ணாத நல்லது இல்லை, இன்னைக்கு கூட அவரு என்ன பண்ணணும், வேற என்னென்ன பண்ண முடியும், எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவாரு, குடும்பம். டப்பிங் யூனியன்ங்கிறது நம்ம குடும்பம்னு. எத்தனை துரோகிகள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இதுலேருந்து போனாலும் அவர் கவலையே பட்டது கிடையாது. அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு கூட பேசி பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஆள் அப்படி இருப்பாரே தவிர, ரொம்ப சின்ன குழந்தை அவர். அவர் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவர். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. அவரேதான் தலைவரா இருக்கணும்னு என்னைக்கும் சொன்னதில்லை. இந்த தடவை இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. கதிரை வந்து தலைவரா ஆக்கணும்னு டிசைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த எதிரணியில வந்து இல்ல நாங்களும் போட்டி போடுறாங்க, நேராக போய் தலைவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க, உடல்நலை விசாரிப்பாங்க, ஆனால் அவர் வந்து நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம வழி விடுக்குவது, அவர் தான் அவர், அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் அவர் சொன்னார், ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம தலைவராக இருந்து, நம்ம செயலாளராக இருந்து, நம்ம பொருளாளராக இருந்தால் நம்மளால் என்ன வேலை செய்ய முடியும். கதிர உண்மையிலே இந்த 2 வருஷத்துல நான் பார்த்ததுல அதிகமா இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் தான். இந்த 2 வருஷத்துல கதிர இருந்தது அங்கதான். அப்புறம் ஷாஜிதாவை பத்தி சொல்லணும்னா, அதை விட ஒரு உழைப்பாளிய நம்ம பார்க்க முடியாது. ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி எப்படி இருந்தாரோ அதே வழியிலதான் ஷாஜிதாவும் வேலை செய்யறாங்க. நம்மளால ஒரு நாள் போய் டப்பிங் யூனியன்ல உட்கார முடியுமா, ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா, எதுக்கு நமக்கு இந்த வீராப்பெல்லாம். அதனால எப்படி இருந்தாலும், என்ன இருந்தாலும், எங்க தலைவர் அணி தான் ஜெயிக்கும், எங்க தலைவர் அணி அணி டீமாவே ஜெயிக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ மோகன். எல்லாருக்கும் வணக்கம். துர்காதா சொல்றாங்க, ஒரு மேலாக உங்களுக்கு வந்து ஒரு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து 75 வயசுக்கு மேலே பிறந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறது. இதில் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, 10 யூனியன்களில் வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கு, 8 யூனியனில் பொறுத்தவரைக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஏன்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் கூட வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு இயக்குனர் வந்து 80 வயசுக்கு மேலே ஒருத்தர் முடிச்சிருக்காரு, அவருக்கு அதே அந்த ஏஜில் ஒரு வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற போது அந்த வாய்ஸ் தான் கொடுத்தாரு. அப்போ ஒரு 50 வயசுல இருக்கிறவங்க 60 வயசுல இருக்கிறவங்க பேசினாங்க, ஒரு மெமிக்ரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அண்ணன் பொறுத்தவரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டும் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டும் போய் சேர வேலை இருக்கோ இல்லையோ, அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஊக்கத்தொகை. அதே மாதிரி வயதானவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிறது, அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுன்றத விட, அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒன்று இருக்குது, ஆக நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த வயதானவர்களை தேர்ந்தெடுத்து 1 லட்ச ரூபாய் இப்போ இதற்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக இது இன்னும் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொன்று, இப்போ இந்த எல்லாரும் குரல் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணனால் உருவாக்கப்பட்டது எங்களுடைய டப்பிங் யூனியன் மூலம். அதை கட்டுறதுக்கு அண்ணன் எவ்வளோ சம்மந்தப்பட்டார், அத்தனையும் டப்பிங் ஆர்டிஸ்டுகளோட உழைப்பு, அவங்களோட காசு, அதை கட்டி அழகு பார்த்தது. ஆனால் எதிரணியில் அந்த கட்டடத்தை எப்படியாவது இடிக்கணும்னு தாய் வீட்டை இடிக்க வச்சு சந்தோஷப்பட்டுட்டு, ஆனால் அப்போவும் அண்ணன் சொல்லப்படுது, திரும்பவும் அந்த கட்டிடத்தை கட்டி கூடிய சீக்கிரம் அந்த கட்டிடம் தளர்த்த போகுது, அவங்க கண்ணெல்லாம் மண்ணு போகலாம் போகிறது. இதனால அண்ணன் ஆளுமை அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு விளக்கம், இன்னொரு ஒரு விளக்கம் என்னன்னா, தான் மட்டுமே மூச்சு பிடிச்சி தப்பு தப்புன்னு பேசுறது கிடையாது ஆளுமை. கூட இருக்கிறவங்களை பேச விட்டுட்டு கடைசியில் ஒருத்தர் பேசுறாரு பாருங்க. ஏன்னா அவர் சொன்னாரு,
எல்லாரும் மற்றவங்களாம் பேச சொல்கிறோம், நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு. அதுதான் ஆளுமை, இதுவும் ஆளுமை தான். அப்புறம் இன்னொருத்த ஒரு ஒருத்தரை பற்றி சொல்ல விரும்புகிறேன், சதீஷ். இந்த சதீஷை பற்றி தான் அவங்க நிறைய வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. முன்னாடி வாப்போம், இவர் தான் இந்த சதீஷ். யார் இந்த சதீஷ், யார் இந்த சதீஷ்ன்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த சதீஷ். இப்போது துர்கா கா மோகன்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு மாதம் மாதம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு. இதனுடைய ஓப்பனிங் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து 2022 வந்ததுக்கப்புறம், அவர் வந்ததில் 18லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, வயசானவங்களுக்கு வேலை இல்லை. அது வந்து இப்போ இது என்ன சொல்கிறது, கிரவுண்ட் ஃபேக்டர். ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா என்ன பண்ணணும்டா, முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றதுனா எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க, டேட்டா கொடுங்க. இன்னொன்று, 2 மாதம் டப்பிங் பணிகளுக்கு நடுவில், 2 மாதம் சதீஷ்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அண்ணன் ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டார், சும்மா போகிறவங்கள சும்மா இருக்கிறவங்ககிட்ட கொடுக்க மாட்டார், வேலை செய்கிறவன்ட்டு தான் கொடுப்பாரு. சதீஷ் 2018லேருந்து எங்கள் கூட இருக்கான், எந்த பதவியும் அவன் கேட்டதில்லை. இது வரைக்கும் அண்ணன் சொல்லி எனக்கு வேண்டானே, நான் வெளியிலேருந்து வேலை செய்கிறவன் சொன்ன பையன். இந்த வாட்டி இழுத்து இல்லடா, வெளியில இருந்தா தெரிய மாட்டேங்குது, நீ பாடா உள்ள கமிட்டி உள்ளன்னு உள்ள இழுத்துட்டு வந்திருக்கு சதீஷ். அந்த மாதிரி பையன், அவன் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். எதுக்காக? இந்த யூனியனுக்காக, எங்க தலைவருக்காக, இவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக. 2 மாதம் சுத்தி பைக்ல ஆட்டோல சுத்தி மாலா மாமி, சிபு, பாரதி, கிருஷ்ணகுமார், சதீஷ், இன்னும் பசங்க எல்லாரும் சேர்ந்து சுத்தி அலைஞ்சி யார் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க. 2 மாதம் முடிவில் சதீஷ் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு ஒரு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இத்தனை பேர் வந்து நல்லா இருக்காங்க வசதியாக, ஆனால் இத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஏதாவது பண்ணணும்னு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். கொடுக்குறாங்க, ஏய் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியாடா குட்ரா, ஸ்ரீனிவாசமூர்த்தியும் சதீஷும் தான் இந்த ஸ்கீமை ஃபான் பண்ணி அண்ணங்கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க. அண்ணன் தலைவர் வந்து அது உத்தரவு கொடுத்தாங்க. 2021லேருந்து இந்த கடந்த 3 வருஷமாக நாங்கள் இந்த மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை எங்கே நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் சொல்லியிருக்கோம், எங்கள் மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். இங்கே எதுக்கு இங்கே வந்து சொல்கிறேன்னா, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. 1, 2, நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். 36 வருஷம் கூட இருக்கேன், 36 வருஷம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் வந்து என்னுடைய 10வது வயசுலேருந்து நான் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அண்ணனும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சங்க பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்போத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க. நான் டப்பிங் அணியில் உள்ளே வந்ததுக்கு அண்ணன் காரணம். என்னை இந்த கமிட்டி மெம்பராக இழுத்தது அவர், ட்ரெஷரர் ஆக்குனது அவர், செக்ரட்டரி ஆக்குனது அவர், அடுத்த தலைவர்னு சொன்னதும் அவர். இது எதுவுமே நான் கேட்கலை, எனக்கு வேணும்னு நான் கேட்டதே கிடையாது, அண்ணனாக பார்த்தது பண்ணுறது. என்றைக்குமே இன்னொன்று, ஒரு நல்ல தலைமை எப்படி தெரியுமா, பதவியை தேடி அந்த தலைமை போகாது, அந்த தலைமையை தேடி பதவி வரும். ஆரம்பத்திலேருந்து 1983 எங்கள் டப்பிங் யூனியன் ஃபார்ம் ஆனது, 2 வருஷம் நடத்த முடியாமல் எங்களுக்கு இன்றைக்கி இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கார் ஜெயமணி சார், எங்களுடைய ஃபவுண்டர். அவர் இப்போ இருக்கிற ஃபவுண்டரில் அவர் ஒருத்தர். ஜெயமணி சார் இன்றைக்கி இல்லை, அவர் தான், அவரும் சந்திரன் அண்ணன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் தான் போய் அண்ணனை வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்தால் தான் இந்த யூனியனை காப்பாற்ற முடியும்னு கூப்பிட்டு வந்து தலைவராக நாங்கள். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு இந்த தலைவர் பதவி வேணும், எனக்கு வேணான்னு சொல்லுவார் அவர். டே அடுத்து நீங்கள் வாங்கடா, நீங்கள் என்ன சொன்னதுக்கு காரணம், டே அடுத்த ஜென்ரேஷன் வரணும்டா, சும்மா நானே எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு, நான் இங்கே தான்டா இருக்கேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் கூட இருப்பேன்டா உங்களுக்கு, நான் இருக்கேன் வாங்க. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வாங்க, யங் பிளட் வரணும், நீங்கள் நடத்துங்க யூனியனை. எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு சொல்லுங்கள், ஆனால் இதை பண்ணலான்னு. அப்படிப்பட்ட தலைவர் அவர். இப்போ இவரை பற்றி போய் அதெல்லாம் வந்து நம்ம யாரோ ஒருத்தர் சொன்ன நான் கழுகிடும் அவ்வளோ. ஸோ த மோஸ்ட் அவைட்டட், எந்த ஒரு கூட்டத்திலையும் சரி, எங்கள் பொதுக்குழுவில் கூட சரி, எல்லாருமே வெயிட் பண்ணுறது எங்கன்னா தலைவர் உரைக்கு. ஏன்னா ரவி அண்ணன் பேசுகிறாங்கன்னா அது ஒரு தனி மாஸ் அது. ஸோ எங்கள் ஆளுமை மிக்க தலைவருடைய உரை இதோ. ஷாஜி ஒன்று பேச சொல்கிறோம். வணக்கம். இப்போ எல்லாம் இந்த முதியவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணா எல்லா பேட்டிலையுமே கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெற்றோர்களை வந்து கைவிட்டுறாதீங்க, முதியோர் இடத்துல விட்டுறாதீங்க. அதை வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே, ஏஜ்டாக இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் அந்த சீனியர்ன்ற இதில் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தது எங்கள் தலைவர் தான். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்க ரொம்ப இதுவாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, கிரிக்கெட் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வருஷமாக எந்த யூனியன்லையும் இல்லைன்றத ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். ஹைதராபாத்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் கூட வந்து நீங்கள் வந்து விளையாடணும்னு சொல்லி கேட்டு, அது வந்து எங்கேயுமே நடக்கலை ஹிஸ்டரியில், எந்த யூனியன்லையுமே இல்லாத விஷயத்த எங்கள் யூனியன் ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்குன்றதை நாங்கள் பதிவு பண்ணுறோம்.
அதுவும் இல்லாம அதை பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லையான்னு உடனே அடுத்த செகண்ட் வந்து சொன்னோம், ஆனா இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு உடனே அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு கேளு அப்படின்னு உடனே எல்லாரும் பேட்மிண்டன் விளையாடலாம் அப்படின்னு. அடுத்த வருஷமே பேட்மிண்டனும் நடத்தணும். இந்த ரெண்டு யூனியன்லயும் எங்க யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸுமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்ததுக்கு ரீசனும் இதுதான். யங்ஸ்டர்ஸையும் கைவிட்டது கிடையாது, அதே மாதிரி முதியோர்களையும் கைவிட்டது கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பெண்களை கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க அப்படின்னு. அப்படின்னா இங்க இத்தனை கூட்டம் இங்க இருக்கவே இருக்காது. இன்னைக்கும் வர ஓட்டுல தெரியும் பெண்களுக்கு அண்ணன் எங்க அண்ணன் என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு, சீனியர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்காருன்றது வர எலெக்ஷன்ல கண்டிப்பா தெரியும். தேங்க்யூ. தலைவருடைய வழிகாட்டுதல் படி ஒரே செகண்ட், இந்த கிரிக்கெட் இப்போ சொன்னாங்கல்ல அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது சதீஷ் தான், அவர் தான் எடுத்துட்டு வந்து அண்ணன் கிட்ட சொன்னார். சதீஷ் பேசுங்க. முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அண்ணன்ட்ட ஒரு ஒரு பெரிய குவாலிட்டியாக நாங்கள் பார்க்கறது கற்றுக்கிறது என்னென்னா, பொறுமையாக கேட்பாங்க யார் என்ன சொன்னாலும். இப்போ இங்கேருந்து எது கேட்டாலும் கேட்பாங்க முதல்ல, இது நியாயமாக மெம்பர்ஸ்க்கு போய் சேருதா, இது மட்டும்தான் எங்கள் வேலையாக இருந்தது. ஆனால் மெம்பர்ஸ் இதை கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்சார்ஜஸ் வந்து நிற்கக்கூடாது எலெக்ஷனில் அப்படின்னு எல்லா இன்சார்ஜஸ் மேலேயும் ஒரு இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குன்னா இன்சார்ஜஸ் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறத மெம்பர்ஸ் விரும்புகிறாங்கன்னு வந்து பைலாவில் கொண்டு வராரு. இல்லை இன்சார்ஜஸ் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, ஓட் பேங்க் இருக்குது அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எங்கள்கிட்டே வந்து ஒரு மூணு நாலு இன்சார்ஜஸ் வந்து நல்ல ஓட் பேங்கோடு இருக்கிறவங்க, நல்ல பேரோடு இருக்கிறவங்க இன்சார்ஜஸ் நிற்கக்கூடாது. அப்படியா? இப்போ இருக்கிற யாருமே இன்சார்ஜஸ் கிடையாது. ஏன் இன்சார்ஜஸ் நிற்கக்கூடாது? மெம்பர்ஸோட காசுலேருந்து வர்ற 5% அவங்களுக்கு போகுது. ஸோ இன்சார்ஜஸ் மெம்பர்ஸ்லேருந்து வர காசு எடுத்துகிட்டு அவங்க மேலே வந்து உட்காரக்கூடாதுன்னு மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை சரியான முறையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது, தலைவர்கிட்ட கொடுக்கும்போது தலைவர் முதல்ல அந்த காது கொடுத்து கேட்குறார், ஓ இதை பண்ணலாமா, பண்ண முடியுமா, மறுபடியும் எல்லாத்தையும் கேட்பார், எல்லாத்தையும் கேட்பார். ஒவ்வொருத்தட்டையாக நான் கொண்டு வந்து ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஆனால் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு கிரிக்கெட் விளையாடணும்? ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம். இன்றைக்கி இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. எவ்ரி சண்டே எங்கள் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் விளையாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90-100 பேர், ஆறு குழுவாக, அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீமு, வலிமை 11 ஒரு டீமு, டோலிவுட் டைகர்ஸ்னு ஒரு டீம் எங்களுக்குள்ளேயே. இப்போ டிபிஎல்னு ஒன்று கொண்டு வரும்போது அவங்க அடுத்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பிட்வீன் த விக்கெட்ஸ் ஓடும்போது உடம்புல தெம்பு இல்லை, இதனால ஒரு 5-6 பேர் ஓன் பிலீவ் தண்ணி அடிக்கிறது நிப்பாடி இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு, அந்த மெம்பர்ஸோட ஃபேமிலிக்கு இது எவ்வளோ பெரிய ஊக்கங்கிறது சொன்னால் புரியாது. இது மெம்பர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒற்றுமையை எப்படி கொண்டு வரலாம், யூனிட்டி எப்படி. அப்போ அங்கெல்லாம் விளையாடும்போது ரொம்ப பெருமையாக ஒரு தலைவன் எப்படி இருக்க முடியும்னா, அவ்வளோ பெருமையாக நம்ம பசங்க எப்படி விளையாடுறாங்க பாடுறான்னு ரசிப்பார். அதே மாதிரி இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பசங்களெல்லாம் விளையாட விட்டு என்ன வேணும், என்ன வேணும், அடுத்தது என்ன பண்ணலாம், எல்லாரும் கேட்டது இன்சார்ஜஸ் மேலே நிற்கக்கூடாது, பயிலால கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கலாக இன்னும் சைன் ஆகி வரலல்ல, அப்போ நாங்கள் நிற்கிறோம். மெம்பர்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் செஞ்சுருக்காரு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரணும். இப்போ பிரச்சனையே என்னென்னா, அடுத்த ஜென்ரேஷனு வழிவிடுங்கன்னு சொல்கிறது தான். இப்போ தலைவர் என்ன சொல்கிறாரு, எல்லா பதவியும் நான் பார்த்துட்டேன், பதவி மேலே ஆசையே இல்லை எனக்கு, வேண்டாங்கிறார். இல்லைன்னு அவர் ரவி அண்ணன் இல்லைன்னா யூனியன் இல்லை. அதை வந்து இவங்க திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரையும் போட்டு கஷ்டப்படுத்தி அண்ணன் நகர்ந்தார்னா இங்கே அடிச்சு போங்கிற மாதிரி. 40 வருஷம் நண்பர், 40 வருஷம் நண்பர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடம்பு முடியலன்னா தோல் கொடுக்கணும், அந்த நேரத்தில் நான் அடிச்சுப்பேன்னு சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அது நட்புக்கு பெரிய தப்பா போகும். நாங்கள் திரும்பவும் எல்லா டைமும் சொன்னோம், வேண்டாம் நீங்கள் வாங்க இருங்க வாங்க இருங்க, கேட்கல, கேட்கவே இல்லை. இப்போ நான் என் சைட்லேருந்து சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு, ரவி அண்ணனுக்கு தான் சப்போர்ட்டு. ஏன்னா அவர் காது கொடுக்குறார், ரவி அண்ணனை ரீச் பண்ண முடியும், அண்ணன்ட்ட வந்து எல்லாரும் பேச முடியும். 1400, 1700, 1800 மெம்பர்ஸும் அண்ணனை ரீச் பண்ண முடியும், எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியும், எந்த விஷயமா இருந்தாலும். நைட்டு 12 மணிக்கு மெம்பர்ஸ் ஃபோன் பண்ணி அண்ணன் பேச முடியும்னா, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிகிட்ட நெருங்கவே முடியாதுங்க. ஐ கேன் சேலஞ்ச் எனி ஒன், எங்கள் மெம்பர்ஸ் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி ஒருத்தரை பற்றி பேச முடியும். இல்லைங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, மெம்பர்ஸ்க்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா உடனே அடுத்த கமிட்டியில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கடாங்கிறார். அவர் ஆணைக்கிணங்க இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஸோ மெம்பர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இன்னைக்கு இந்த யூனியன் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா அது ரவி அண்ணனால் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த யூனியனே கிடையாது. அது 2018 நடந்த பிரச்சனை, 13 இருந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அண்ணன் இல்லைன்னா இந்த யூனியன் இல்லை. இது எங்களுக்கு இல்லை, நான் சொல்லலை, மெம்பர்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாங்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க, அண்ணன் தாங்க யூனியனு, அண்ணன் தாங்க யூனியனு. இது சொல்லி கொடுத்து வர்றதே கிடையாது. அண்ணன் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை வந்துடுது. அந்த மரியாதையை நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. அண்ணன் தான் எல்லாமே.
எங்களுக்கு ரவி அண்ணன் தான். டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான் என்றைக்குமே, இன்னும் 20 வருஷம் ஆனாலும் டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான். அடுத்த யங்ஸ்டர்ஸோடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன், டப்பிங் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரவி அண்ணன் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தேங்க்யூ. 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 இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் சாஜித் அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார் எம்மி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக வி சி ஜெயமணி, இஎம்எஸ் முரளி, ஹெச்ஆர் முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், சிபு, யோகலட்சுமி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போதே உள்ளத்துக்கு போராட்டம், இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டம், தெரியும் போராட்ட காலமே ஒதுக்கி விடாமல் ஏற்று தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை, வெறுத்து நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமா இருக்கு, ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் எனக்கு என்ன இழப்புன்னா, அவங்க பையன் நான் நூற்றி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு. இது அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் சொல்லுங்கள், நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும். யா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம், இதான் ஒரே வார்த்தை. என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம். அழகினா இருக்கு, 10% வந்து பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரும். இல்லை இல்லை இல்லை, சொன்னதுலேயே அந்த 10% தான் என் காதில் வந்துச்சு. அப்போ கூடவே இருந்தீங்க, 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டா இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், பேரில் பேசுறதுக்கு பேப்பர் பண்ணுங்க, மீட் பண்ணுறோம், இதில் பேசிடுறாது. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருப்பேன், நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். சொல்லிருக்கீங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், யாரும் சொல்லிவிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள சேர்த்துருக்கேன். ஆனால் இதனால் என்ன பெரிய இழப்பு, அவன் மூணு பேச முடியல, தேர்தல் வரைக்குமாவது பேச முடியல, அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். நல்ல நண்பன், 40 ஆண்டுகால நண்பன், ஏதோ ஒரு பட்டிருக்கும், ஏன் நம்ம தலைவராக தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்கும் போல வந்தார் பேசினார், டைம் இருக்கேன், ஏன் இப்போவே அவசரம் பண்ணணும் சொல்லி கடைசியில் வந்து பசுக்கு நின்றுட்டார். அவர் நின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில்
நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்வோம். அவர் சொல்கிறார், இப்போவே சொல்கிறார், நான் ஜெயிச்சு வந்துட்டால் இதுலேருந்து ஒரு 6 பேர் எடுத்துடுவேன். யார் அந்த 6 பேர்னா? அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேறு யாரும் 3 பேர் இல்லை. அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் மக்கள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சவொன்னு முதல் யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன தேவை. அதனால் அந்தளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் வான்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபை, உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்கிறோம். என் கூட பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு என்றது அர்த்தம் சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்போம், அதுதான் மிக முக்கியம். போங்க, அவங்க கேளுங்க, அவங்க ஏதாவது கொடுப்பாங்க. சரிமா என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னதை எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அது நான் பதில் சொல்றேன். இப்போ இந்த இவர் சொல்றது வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா, போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடையது தான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். போன வருஷம் ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம், நாங்கள் வந்து எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வந்து பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நீங்கள் கேட்டது நல்லதாக போச்சு. ஹெரான் முரளி இருக்கார வரலையா? ஓகே, ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தார், இப்பவும் வந்து அடுத்த பாடியிலயும் இருக்காரு. அவரு கடந்த 4 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோம்ட்டு 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும், அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு, ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா, அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பார்க்குறப்போ அப்போ விஜய் அப்போ இன்னும் வந்து கட்டலை அந்த டைம்ல. அப்போ இவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்காக சொல்றேன், எனக்கு விஜய் இது வந்து கட்டிடுங்க, ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரு கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவர் வில்லிங்ல இது பண்ணாரு. இவரு விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜேந்திர சார் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு தேவை, அப்போ நான் சொல்றேன், 40 வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதி ஹாசன் எங்க மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்க மெம்பர், அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல, அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க, மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னாங்க, மெம்பர் ஆனாங்க, மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல, அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும், ஸ்ருதி ஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி, இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா. என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாதுனால கட்டுறேன் நான் கிடையாது. இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்க யூனியன் மெம்பருங்க, எந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போடுறது கிடையாது. அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, கடமை. அது வந்து யாருக்காக? சங்கத்துக்காகவும்ங்க, சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும், போய் கையை பிடிச்சி நிறுத்தி வர முடியாதுல்ல.
சொல்றது தான் நம்மளால முடியும். சரி, ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்ட்டு நாங்கள் நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம், ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட. இது டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும், இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும், இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது. உள்ள வந்து கேட்டா தெரியுங்க, வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ளதான் வந்து இது கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தார். ஆமா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காரு, அவர் கேக்குறாரு எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் குழல் செய்யலையா உட்காந்துருந்தாரு, இன்னொன்னு சொல்றேன், இவர் ஒரு சொந்த புத்தியில பேசல, இது பின்னாடி இன்னொருத்த எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவரு சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல, நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம், ஒண்ணு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம், அவ்வளவுதான். சரி, ராதாரவி சார் கோழை இல்லைங்க, ராதாரவி சார் கோழை இல்ல. நான் இப்ப வரேன், நான் வர மாதிரி வரேன், ரெண்டு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழை கிடையாது. அப்படியே நேரடியா சொல்லுவாரு, அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணா அதுக்கு அண்ணா வந்து சொல்லுவாங்க, அதாவது அவர் சொல்றது என்னன்னா ராதாரவி சார் இப்படி பண்றாரு, இப்படி பண்ண போறாரு, யூனியனை விற்க போறது இல்லை, நான் எப்படியோ போறேன்பா, நான் இப்போ ஜெயிக்க போறேன், ஜெயிச்சுட்டு நான் வேற தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அண்ட் சட்டப்படி என்னன்னா யூனியன் விற்க முடியாது, இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உப தலைவர்கள் தான் உள்ள கொண்டாடலாம், நீங்கள் சொல்றபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு, நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் அவர் இல்லைன்னு சொன்னேன். அதில் கதிரை கொண்டாடவே முடியாது, ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுவோம், இந்த துர்கம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் தெரில, அவங்களுடைய இரண்டாவது அவங்களோட நல்ல நல்ல வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க இப்போ முந்தல் தடவைலாம் முதல்ல எல்லாம் எழுதுதான் நின்னாங்க, அப்புறமா நம்ம கிட்டே விட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் டி என் பாலு சார் பையன், அதாவது சட்டமன் கையில் படம் எடுத்தாங்கல்ல அதனுடைய அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா இனிமேல் வரும்போது அவங்க அவங்க வீட்டுக்காரு அவங்க அவங்க அப்பா அப்பா எல்லாரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோலையானவர்கள் கிடையாது. அவர் அவர் ஆக்கிடுவார் இவர் ஆக்கிடுவார்னு அவருடைய ஐடியாவாக இருக்கலாம்,
ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்ன போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், இன்னும் நான் கேட்டுட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்னு நான் சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் பேச்சு பாரு. அதாவது அழகா எப்படி பேசுறேன் பார்த்துட்டு இருந்தேன், யானை குடிச்சுட்டே இருந்தது தண்ணிய, அங்கேருந்து நான் வந்து அவன் இசுக் இசுக் இசுக்குன்னு சொல்கிறான், ஒன்றும் தண்ணியை தேவை கட்டிட்டு யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால் சொல்கிறேன், இப்போ நாய் ஓடி வந்து கிரௌண்ட் சொல்லணும்னு அந்த ஓடிடுதேன். அது மாதிரி அவரும் இருக்கலாம், அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் என்னத்த பெரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதுதான் பேசிக்காக. அதனால் அவர் நின்னார் அவ்வளோ. யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை பார்க்கணும். அதாவது அதாவது லோகேஷ் கனகராஜ் சாருக்கு தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடித்தாங்கன்னு பார்த்தேன், யார் ஆங்கிலேயே டேய் லோகேஷ் போய் பாரு, பப்ளிக்கா பேசலாமா, டிஸ்டர்பன்ஸ். சரி, என்ன இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது, அவர் நான் மெம்பரா மெம்பரா என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னா இன்னும் ஒத்துக்கிட்டேன், நான் அனுப்புகிறேங்க அமௌண்ட்டு அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சுட்டு இருப்பேன். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம், எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு இவங்க அவ்வளோதான். எங்கேயாவது அதோட ஓவர் இனிமேல் ஒன்றுமே இல்லை, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, வேறு ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன், என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும், ஒன்றுமே கிடையாது. இது வேலை இருக்கு அவருதாங்கிருக்காரு, அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு, எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நாங்க போராடிட்டு இருக்கோம், அதுக்கு சின்ன திரை யூனியனுக்குள்ள வரணும், இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை, அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும், இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி ஆபரேட் பண்றான், இவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மைய நான் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு, ஓகேயா, நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருட்டுத்தனமா வந்து பேசினது, இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம், அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம், ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்லை, அவருக்கு லோகேஷ் நகராஜுக்கு வேற வேலை இல்லையா, யார் அவரை பத்தி பேசணும், பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா அதான் சொல்றேன், பொய் பேசணும். இது இதுல ஹைலைட் என்னன்னா, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது, அந்த அமௌண்ட்டும் அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு, ஞாபகம் இல்ல அவருக்கு,
சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க, அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே. Thank you very much. அது எங்களுடைய யூனியனுடைய உள்ளுவாரங்க, அது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்குவோம், எங்க மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்குவோம், அதை வெளித்தளத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இது அவரு சொன்னதால நான் அதை கிளியர் பண்ணேன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நீங்க கேட்டீங்க, நான் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலா இது எல்லாமே யூனியனுடைய உள்ளு விவகாரம். நாங்க சேக்க, அதாவது சின்மையை முதல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், சின்மையை முதல்ல நாங்க வெளியில அனுப்பல, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்டணும். சந்தா கட்டலன்னா மெம்பர்ஷிப் போயிடும், இது எங்களுடைய யூனியன் ரூல்ஸ், மெம்பர்ஷிப் கார்டிலேயே இருக்கு. சின்மை யூனியன் பக்கம் வரமாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டாததால 2018 இதே இப்ப இவங்க பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு சொல்றான்ல ஒருத்தன், அவன் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல இருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜா எலெக்ஷன் ஆபீசரா கொண்டு வந்தாங்க. அந்த எலெக்ஷன் ஆபீசர் 3 வருஷம் கண்டினியூஸா சந்தா கட்டாததால சின்மைக்கு ஓட்டு, ஷீ இஸ் நாட் அ மெம்பர், ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மையை. சின்மையை நாங்க ரிமூவ் பண்ணல, சின்மையை தனக்குத்தானே தற்கொலை, தான் சந்தா கட்டாததால அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே இழந்துட்டாங்க. ஆனா போய் சொன்ன போய் இன்ன நான் லைஃப் மெம்பரு, நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை தூக்கிட்டாங்க. அவங்களை யாரும் தூக்கல, அவங்களை அவங்களே தூக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒண்ணுங்க, நீங்க யாரையும் நீங்க கையை பிடிச்சி இழுத்து நீங்க மெம்பர், நீங்க வந்து வாங்க மெம்பர் ஆகணும்னு சொல்றது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா ஆர்டிஸ்டா முன்னாடி வந்து அண்ணன் வந்து எல்லா ஆர்டிஸ்டா நீங்க மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன், ஏய் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆகினது. ஓகேயா? சரி, யாருமே இங்க அவங்க ஓன் பில்டிங்ல தான் வந்து சேர்றது மெம்பர்ஷிப். ஓகே, அதனாலதான் சோ சின்ன இதெல்லாம் வந்து தேங்க்யூ. அரசியல் தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.